வணக்கம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. பேங்க் நிஃப்டியில் டெய்லி ஒரு 1 மினிட் சார்ட்டில் ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் கால்ஸ் எப்படி வருது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். நீங்கள் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. டெய்லி என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டை இந்த ஸ்கேல்பிங் மெத்தடில் நம்ம பார்க்குறோம். இது மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு பை கால் ஆகும். அதே இப்போ கீழே இறங்கி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் செல் கால் ஆகும், ஜெனரேட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படின்னா அந்த கேண்டிலினுடைய மூவ்மெண்ட்டை பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும். அந்த டெக்னிக்கலாக தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ கேண்டிலினுடைய பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் கால்ஸாக நமக்கு வந்து கொடுத்துரும். கால்ஸ் வரையில் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும். கேண்டிலினுடைய கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் செல் கால் வருது, அதுக்காண்டி நமக்கு கேண்டிலினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறையில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எயின் பண்ணலான்னு, அதாவது என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 40585 அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்கிறதெல்லாம் ரெண்டு டார்கெட் லைன். ஃபஸ்ட் டாரெட்டே நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 40483 தான் நமக்கு ஃபஸ்ட் டாரெட். இது எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் டவுன் சைட் இறங்கி பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 1 ஹவர் கழித்து மார்க்கெட் சடனாக ஒரு டவுன் சைடில் கேப் அப்பில் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரெட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஒரு வாலட்டைல் இருந்ததில் டார்கெட் ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துச்சு. இப்போ தான் நமக்கு ஃபைனலாக ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், டெய்லி இந்த மாதிரி கால்ஸ் கிடச்சா இதில் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா இதை வச்சு உங்களால் இன்ட்ராடே பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. Thank you.